நிகழ்வு நடந்தவுடன் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை மாற்றினார். காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக சஸ்பெண்ட் செய்தார், பணி நீக்கம் செய்தார். அடுத்து இந்த சம்பவத்தை விசாரிப்பதற்காக நீதிபதி அவர்கள் கோகுல்தாஸ் அவருடைய தலைமையிலே ஒரு கமிஷனையும் அமைத்து உண்மையை கண்டறிந்ததற்காகவும், அதே நேரத்தில் வழக்கை சிபிசிஐடிக்கும் மாற்றி அதிவேகமாக உத்தரவிட்டது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இதுதான் முதல் முறை என்பதை விவரம் அறிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் திட்டமிட்டு இதை அரசியலாக்குவதற்காக குறிப்பாக எடப்பாடியும் பாஜகவை சார்ந்தவர்களும் இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இதை அவர்கள் தவறான கண்ணோட்டத்தோடு அணுகிறார்கள். உண்மையிலேயே இவர்களுக்கு இதில் அக்கறை இருந்திருக்குமேயானால் அவர்கள் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும். காரணம், அரசு எடுத்த நடவடிக்கை உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த சம்பவம் நடவதற்கு முன்பாகவே, ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளெல்லாம் கூட்டி போதைப் பொருள்களும் மற்றும் சாராயம் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதை இரும்பு கரம்பு கொண்டு அடக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளெல்லாம் கேட்டுக்கொண்டதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள். பத்திரிகையில் வந்திருக்கிறது, ஊடகங்களே அந்த காட்சியெல்லாம் கூட வெளியிட்டிருக்கு. ஆக ஒரு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது, ஆனால் அதையும் மீறி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், நீதி விசாரணை அமைக்கப்பட்டிருக்கிறது, உண்மைகள் நிச்சயமாக வெளியே வரும். ஒவ்வொரு தகவல் ஒரு ஒரு நாளைக்கு வர்றதை பார்த்தால், சம்மதப்பட்டவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், கள்ளச்சாராய் விற்றவர்கள் அதிமுகவை சார்ந்தும் இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக முழுமையாக அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக இன்றைக்கு எடப்பாடி கள்ளக்குறிச்சியிலே போய் நின்று கொண்டு ஏதோ அவருடைய ஆட்சியிலே கள்ளச்சாராயமே இல்லாதது போலவும், உங்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும், ஒரு நான் வர்கீஸ் என்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர் ஏறத்தாழ 60 ஆண்டு காலம் பல பத்தி இந்துஸ்தான் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டெக்கன் ஹெரால்ட் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் ஆசிரியர்களாக பணியாற்றியவர் வர்கீஸ் என்பவர், கேரளாவை சார்ந்தவர். அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகத்திலே நான் படித்தபோது ஒரு உண்மை எனக்கு தெரிய வந்தது. முதல் முதலில் ஊழல் என்று ஒன்று ஆரம்பித்ததே, லஞ்சம் என்று ஒன்று ஆரம்பித்ததே மதுவிலக்கு அமுல்படுத்திய போதுதான் குஜராத்தில் என்று அவர் எழுதியிருக்கிறார். அதாவது எப்பொழுது பிரிட்டிஷ் காலங்காலத்தில் எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, திடீரென்று அந்த கள்ளு சாராயம் இப்போதைக்கு தடை செய்யப்பட்டவுடன் வழக்கப்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் காசி, அந்த கள்ளச்சாராயத்தை பிடிக்கக்கூடிய காவல்துறைக்கு தான் முதல் முதல்ல லஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து ஆரம்பித்தது தான் லஞ்சம், காவல்துறையினர் ஆரம்பித்தது. அது பரிபரியாக பெருசாக பரவி பெரிய அளவில் இன்றைக்கு எல்லா துறையிலும் அமைந்து பரவி இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார். இதை நான் சொல்வதற்கு காரணம், இது ஏதோ மூடி மறைப்பதற்காக அல்ல, நடந்திருக்கிறது. இதை வந்து முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே விவாதிக்கலாம் என்று முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டார். ஆனால் அவர் பதில் சொல்வதற்கு, கேள்வி கேட்பதற்கு வராமல் நாடகமாடி விட்டு சென்று விட்டார். இதுவரையில் அந்த மாதிரி நடந்திருக்கிறதா? முன்னாடி அவருடைய ஆட்சியில் இப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு போய் சொல்கிறார் மேடை போடுவதற்கு எனக்கு இடம் கொடுக்கவில்லை. இவருடைய ஆட்சியில் எத்தனை எத்தனை தடைகள் செய்யப்பட்டிருந்தேன், அங்கே கலவரம் இருக்குது, ஒரு டென்ஷனாக இருக்கிற இடத்துல காவல்துறைக்கென்று சில வழிமுறைகள் இருக்குது, அதை பின்பற்றுகிற வகையில் செய்திருக்கிறார். ஆனால் அதை வந்து இதுக்கு பெருசாக படுத்தி பேசுகிறார் எடப்பாடி அவர்கள். ஆனால் அதே நேரத்தில் இவருடைய ஆட்சியில் நடந்தது எல்லாம் மூடி மறைப்பதற்காக பல பேர் ஜெயலலிதா ஆட்சியில் எரிசாராயம் கொடுத்து, இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா நேற்று கூட நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, 71 தான் இந்த சாராயமே இந்த மதுக்கடையெல்லாம் வந்ததுன்னு சொல்லி. அவருடைய வரலாறு என்னன்றதை அந்த அம்மையார் தெரிஞ்சுக்கலாம்.
71க்கு பிறகு முன்பு ஆட்சியில் கலைஞர் அவர்கள் இருந்தபோது எங்கு பார்த்தாலும் சென்னையில் கொத்து கொத்தாக எரிசாராயம் கொடுத்து செத்தார்கள். அன்று கட்சியினுடைய தலைவராக தலைவர் கலைஞர் இருக்கிறார், பொதுச் செயலாளராக நாவலர் இருக்கிறார், கட்சியினுடைய பொருளாளராக எம்ஜிஆர் இருந்தார். இவர்கள் அடங்கிய திமுக தான் அன்றைக்கு இந்த கொத்து கொத்தாக சாகல் நடைபெறுவதை பார்த்து தமிழ்நாடு ஒரு தீவு போல் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியிலே மதுவலுக்கு இல்லை, ஆந்திராவிலே மதுவலுக்கு இல்லை, கர்நாடகாவிலே மதுவலுக்கு இல்லை, கேரளாவிலே மதுவலுக்கு இல்லை. ஆகவே மதுவிலக்கு தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை. 1938 அமுல்படுத்தப்பட்டது, 72 வரை அது தொடர்ந்து கள்ளச்சாராயம் நடந்து கொண்டிருப்பதை பார்த்த பிறகுதான் எம்ஜிஆருடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து அந்த தீர்மானத்தில் பொதுக்குழுவில் திமுகவினுடைய அவர் தன்னிச்சையாக முடிவெடுக்கலை, பொதுக்குழு உறுப்பினர்களை கேட்டு எல்லா நிபுணர்களையும் கேட்டு ஒரு முடிவெடுத்து கள்ளச்சாராய கடைகளை திறக்கலாம் என்ற முடிவெடுத்து அந்த தீர்மானத்தை பொதுக்குழுவில் முன்மொழிந்து வழிமொழிந்தவர்களில் நம்முடைய மறைந்த எம்ஜிஆர் ஒருவர். அதோடு மட்டுமல்ல எம்ஜிஆர் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது மதுவை பற்றி பிரச்சாரம் செய்வது திமுக சார்பில். அதற்கு தலைவர் எம்ஜிஆர், மறைந்த மதுரை முத்து ஒரு உறுப்பினர், சிவிஎம் அண்ணாமலை ஒரு உறுப்பினர், புதுக்கோட்டை தமிழரசு ஒரு உறுப்பினர், இன்றைக்கும் தஞ்சையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தநாடு பழைய சட்டமன்ற உறுப்பினர் எல்கணேசன், ஆக இவர்களெல்லாம் அடங்கி. ஆக ஏதோ நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வழி சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல 72 கொண்டு வரப்பட்டது. 72 திமுக விட்டு எம்ஜிஆர் போகிறார். 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருகிறது. அந்த இடைத்தேர்தலில் எந்த எம்ஜிஆர் பொதுக்குழுவிலே உட்கார்ந்து எங்களோட ஆதரித்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாரோ அவரே திமுக ஆட்சியின் மீது வழி சொல்லி கலைஞருக்கு இழிவுபடுத்தி பேசி வெற்றி பெற்று விட்டார். உடனடியாக 73 72 துவக்கப்பட்ட கடைகள் 73 திமுக ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் மூடப்பட்டது. இதை கன்வீனியன்ட்டாக எல்லாரும் மறைக்கிறாங்க. ஒரு 2 இருந்தது, அதுக்கு பிறகு வந்த எம்ஜிஆரும் அதிமுக ஆட்சி தான் தொடர்ந்து இதை நடத்தி கொண்டிருந்தது. அது அப்படியே கண்டினியூஸ் ஆகுது. ஆக நிர்மலா சீதாராமை போன்றது புரிந்து கொள்ளாமல் பேசினார்கள். எடப்பாடி முழு பூசணிக்காவை சோற்றிலை மறைப்பதைப் போல கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு பேசுகிறார். இவருடைய ஆட்சியில் தானே ஒரு ரெய்டு நடந்து இந்த குட்கா தயாரிக்கிற கம்பெனியினுடைய அதிகாரிகள் சிபிஐலாம் போய் ரைடு பண்ணபோது அந்த ரைடு பண்ண அந்த டைரியிலே கைப்பற்றப்பட்ட டைரியில் யார் யாருக்கு அதிமுக ஆட்சியில் எடப்பாடி தலைமையில் இருந்த ஆட்சியில் யார் யாருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருந்து எழுதப்பட்டிருந்தது. குட்கா என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று, போதைப் பொருள், தமிழ்நாட்டில் விற்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட பொருள். உற்பத்தி செய்கிற ஒரு ஆலையில் போய் ரைடு பண்ணி அந்த டைரியில் எழுதி வச்சுருக்காரு. அந்த டைரியில் அன்றைக்கு அமைச்சராக இருந்த பிவி ரமணா அவருக்கு எவ்வளோ பணம், விஜயபாஸ்கருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டது, அதை விட கேவலம் டிஜிபியாக இருந்த டி கே ராஜேந்திரனுக்கே எவ்வளோ பணம் கொடுத்தது, அன்றைக்கு சென்னை கமிஷனராக இருந்த ஜார்ஜுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தார் என்பதெல்லாம் அந்த டைரியில் எழுதி விசாரணையை ஆரம்பித்து சிபிஐ நடந்து ஏறத்தாழ 4 நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதற்கு முடிவு காண முடியவில்லை. ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு இப்போ சிபிஐ விசாரணை கேட்குறார். சிபிஐ என்ன செய்தது நாட்டு மக்களுக்கு தெரியாதா? உங்களுக்கெல்லாம் தெரியும், 2016 பொதுத் தேர்தல் நேரத்தில் 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் கொடைநாடிலிருந்து வருகிற வழியில் திருப்பூருக்கு பக்கத்தில் தேர்தல் அதிகாரிகள் ஸ்குவாடு போனவர்கள் கைப்பற்றினார்கள். 2016 தேர்தல் நேரத்தில் 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை, 570 கோடி. அது யாருடைய பணம் என்று அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் குரல் எழுப்பினோம். யாரும் பதில் சொல்லாத காரணத்தினால் நீதிமன்றத்தை நாடி சென்னை உயர்நீதிமன்றம் அதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. 2017 உத்தரவிட்டது. இன்றைக்கு என்ன வருஷம்? 2024. ஏறத்தாழ 8 ஆகிறது இந்த சிபிஐ இன்னும் எஃப்ஐஆர் கூட போடணும். அந்த 570 கோடி ரூபாய் பணம் யாருடையது என்பது இதுவரையிலே வெளியிடவில்லை. நான் ராஜ்யசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு
நானும் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்களும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிபிஐ நேரிலே போய் சந்தித்து இந்த மாதிரி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, இதை துரிதமாக நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று நேரடியாக போய் சொல்லிட்டு வந்தோம். அதுக்கு பிறகும் இது வரையில் 8 வருஷம் ஆகுது, சிபிஐ விசாரித்து நடவடிக்கை எடுத்ததா அல்லது இந்த குட்கா கேஸை சிபிஐ நடவடிக்கை எடுத்ததா? ஆனால் அதே நேரத்தில் சிபிசிஐடி இடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு உடனடியாக எல்லா வேலையும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஏன் அவர்கள் சிபிஐ என்கொயரி கேட்கிறார் என்றால், திசை திருப்பி ஏதாவது பிரச்சனை செய்யணும் என்பதற்காக பேசுகிறார். எடப்பாடி கான்கிரீட்டாக ஒன்றும் சொல்ல முடியல. காரணம், அவர் சொல்கிறார் அதிமுக எம்எல்ஏ, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏயாக இருக்கக்கூடியவர் செந்தில்நாதன் என்கிறவர் இருக்கிறார், அதிமுக சார்ந்தவர். அவர் அந்த தொகுதியில் 3 வருஷமாக எம்எல்ஏ இருக்கிறார். இந்த கள்ளச்சாராயம் வித்தாங்கன்றது அவருக்கு தெரியுமில்லை. அவரே சொல்கிறார், எடப்பாடியே சொல்கிறார், 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னு அவர் சொல்கிறார். இன்னொரு இடத்துல 7 நாளைக்கு முன்னாடியே சொன்னார். அப்போ 7 நாளைக்கு முன்ன எஸ்பிக்கு சொன்ன இந்த செந்தில்நாதன் உடனடியாக, இப்போ நான் கூட ஜெயலலிதா மேலே புகார் கொடுத்தேன், எடப்பாடி மேலே போய் விஜிலன்ஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், உடனடியாக கொடுத்துட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி ப்ரெஸ்ஸில் சொல்லுவேன், ப்ரெஸ்ஸில் எல்லாத்தையும் வெளிவரும். அதுபோல் அதிமுக எம்எல்ஏ செஞ்சாரா உங்களிடத்தை சொல்லியிருந்தால் நீங்கள் போட்டிருப்பீங்கள்ல, அது சிஎம்னுடைய நாலேஜுக்கு வந்திருக்கும்ல, உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல. ஆக சப்ரஸ் இவரையும் சப்ரஸ் பண்ணதுக்கு இவரும் ஒரு உடந்தை தானே, எனக்கு தெரியும், சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும் அப்படி என்பதை அவரே ஒத்துக்கொள்கிறார். தெரிந்த ஒருவர் ஏன் காவல்துறைக்கு மனு கொடுத்தேன் என்று சொல்கிறார், ஏன் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொல்லலை? சொல்லியிருந்தால் சிஎம்னுடைய கவனத்துக்கு வந்திருக்கும். இந்த முதலமைச்சர் நித்தம் காலையில் எந்த பத்திரிகையிலே எந்தெந்த குற்றச்சாட்டுகள் குறைகள் எந்தெந்த இடத்துல வருதோ அதையெல்லாம் உடனடியாக தனி அதிகாரி போட்டு கவனிக்கிறார். இது எந்த பத்திரிகையில் வந்தாலும் சரி, இந்துவில் வந்தாலும் சரி, தினமணியில் வந்தாலும் சரி, மற்ற பத்திரிகையில் ஏதாவது குறைகள் ஏற்பட ஒரே அதே போல் தான் மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு நறுக்குற பெண்ணு ஒரு பேட்டி கொடுத்தது டிவியில், அதை பார்த்துட்டு நேரடியாக அங்கே ஆரம்பித்து அதுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ணுடைய கோரிக்கையை நிறைவேற்றினார். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு நீங்கள் சொல்லியிருந்தால் உடனே நடவடிக்கை எடுத்திருப்பார். ஆக இதையெல்லாம் மறைத்துவிட்டு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசுகிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தப்பட்டிலும் அதில் குறிப்பாக 40-க்கு 40 வெற்றி பெற்றதற்கு பின்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் சில பேர் இதை பூதாகாரமாக்குறார்கள். நிர்மலா சீதாராமனை போன்றவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார். திமுகவுக்கு இதற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறாரே, நான் ஆணித்தரமாக உங்கள் மூலமாக சொல்கிறேன், பாஜகவை சார்ந்தவர்களுக்கு இதிலே தொடர்பு இருக்கிறது. நீங்கள் ஆளுகிற பாண்டிச்சேரியிலிருந்துதான் இந்த மெத்தனால் வந்தது. பிஜேபி ஆளுகிற அந்த மாநிலத்திலிருந்தும் ஆந்திராவிலிருந்து வந்தது என்று சொல்கிறாரு. பத்திரிகையில் வந்தது, ஊடகங்களும் வந்தது, எல்லோரும் சொல்கிறார்கள் பாண்டிச்சேரியில் பிஜேபி தான் ஆட்சி இருந்தது. அந்த சீஃப் மினிஸ்டர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டாங்களா நிர்மலா சீதாராமன்? ஆக ராஜினாமா செய்வோன்னா எதுக்கு ராஜினாமா பண்ணணும்? சம்பவம் நடந்த அடுத்த நிமிடத்திலேருந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்டே வரார். அதிலே அட்மிட் பண்ணிக்கிறார் நம்ம எடப்பாடி, இந்த சம்பவம் நடந்த பிறகு இவ்வளோ சாராயம் அழிக்கப்பட்டது, இவ்வளோ பேர் இவ்வளோ பேரல் பிடிச்சதுன்னு சொல்கிறார். அப்போ இதுலேருந்தே வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சுன்னு அர்த்தம் தானே, நடவடிக்கை எடுக்கிறதுன்னு எடுக்க ஆரம்பித்து விட்டது என்று தானே அர்த்தம். ஆக இதையெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் அங்கே இருக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும், யார் இருக்க காரணம், யார் யார் இருந்தார்கள், அவருடைய பட்டியலெலாம் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு வெளியில். ஆனால் திட்டமிட்டு திமுக மீது பழி சொல்ல வேண்டும் என்பதற்காக எங்கே ராஜினாமா செய்யணும்னு கேட்கிறார். சிபிஐ சிபிஐன்னு கேட்குற எடப்பாடி, நான் கேட்கிறேன், நான் போட்ட வழக்கு 3000 கோடி ரூபாய் அவர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் செய்தார் என்று சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு போட, நான் சிபிஐன் கோரியே கேட்கல, சென்னை ஹைகோர்ட்டே சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் பண்ணிச்சு. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி போய் ஸ்டே வாங்கினாரா இல்லையா? அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற போது சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத எடப்பாடிக்கு திடீர்னு எப்போ வருது? பொதுமக்கள் சிந்திக்க மாட்டார்களா? நான் சொன்னதை போல் சிபிஐ இந்த கேஸ்லாம் என்ன பண்ணியிருக்கு, 570 கோடி ரூபா கேஸு, 8 வருஷம் ஆகுது, ஒன்றும் முடிவு எடுக்கல. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார். நடவடிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக எத்தனை பேர் குண்டாசில் போட்டிருக்கோம்,
எவ்வளோ பேர் இந்தியா பூராவிலும் எரிசாயிரம் 6000 பேர் இந்த 2 வருஷத்தில் மட்டும் சாரை கள்ள இந்த விஷ சாராயம் கொடுத்து இந்தியா பூரா செத்துருக்காங்க. பிஜேபி ஆளுகிற உத்தரப்பிரதேசத்தில் 2019 எவ்வளோ பேர் செத்தாங்க, அங்கெல்லாம் சிபிஐ என்கொயரி போடலையே. ஏன் குஜராத்தில் நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே 137 பேர் செத்தாங்க, அங்கேயும் சிபிஐ போடலையே. காவல்துறை தமிழ்நாட்டு காவல் என்ன சொல்கிறேன், இதே சிபிஐ பற்றி அவ்வளோ உயர்வாக பேசுகிறேன். நான் எடப்பாடி கேட்குறேன், இந்த இடி வந்ததில் ரைடுக்கு அந்த இடிக்கு வந்த ஆஃபீஸரே லஞ்சம் வாங்கினார் தமிழ்நாட்டில் பிடிபட்டாரா இல்லையா? ஜெயலலிதா பானு சொல்லணுன்னா அவங்களன்னா ஆகாயத்துலேருந்து நேராக குச்சவங்கள சிபிஐ அதிகாரிகளும் இடி அதிகாரிகளும் ஐடி அதிகாரிகளும் தமிழ்நாட்டில் வந்து கையும் கழுவ மாட்டினாங்களா இல்லையா? இடி ஆஃபீஸர்ஸு எல்லா அதிகாரிகளும் திருடர்கள் அல்ல, எல்லா அதிகாரிகளும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், அதில் வந்து தப்பு செய்கிறும் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த துறையே அதுவும் காவல்துறை அமைச்சராக இருந்தவர் இப்படி பேசுவது முறையல்ல. இதை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நிச்சயமாக நாங்கள் எடுத்து சொல்வோம். விக்கிரவாண்டி தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு எனக்கு இருக்கிற சந்தேகமெல்லாம், இட் இஸ் மை டவுட், ஐ மே பி ராங், ஆனால் எனக்கு ஒரு ரீசனபிள் டவுட் இருக்குது. பிரதமர் 20ஆம் தேதி மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறார், அவர் கேன்சல் பண்ணுறார். அன்றைக்கு இந்த அக்கரன்ஸ் நடக்குது, நான் கூட அதை வந்து டைய பண்ணலாம்ல. அண்ணாமலை உள்ள துடிப்பதற்கு என்ன காரணம், சிபிஐனா தப்பிச்சு வச்சிடலாம், இந்தியா பூரா பார்த்துமே. காலையில் இடி ரைடு போகுது, சாயந்தில அவரை போய் பிஜேபி ஆதரிச்சா உடனே கேஸ் வாபஸ் ஆகுது, இந்தியா பூரா பார்த்தோமா இல்லையா? ஆகவே இதை மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்து பிரச்சாரம் செய்வோம், எடுத்து சொல்வோம். அங்கே இருக்கிற கள்ளக்குறிச்சி மக்களுக்கு தெளிவாக தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பகுதி மக்கள் ஆதரவு தெரிவிக்கின்றவர் தொடர்ந்து. ஆகவே இதை பற்றி எல்லாம் எடப்பாடி இதை இன்னையோடு முடிஞ்சு போச்சு, அவர் தான் இந்த இதுக்கு மேலே என்ன பேச போகிறார், தொடர்ந்து இதே தான் சொல்லிகிட்ருக்கார் ரெண்டாளா, வேறு புதுசாக அதெல்லாம் சொல்லியிருக்காரா? இவருடைய ஆட்சியிலே நாங்கள் பட்டியலிட்டு காட்டணும்னா மறைந்த ஜெயலலிதா பற்றிலாம் சொல்ல வேண்டியிருக்கோம். பச்சையாக சொல்லணும்னா 2 பேர் குளித்தாங்க, 100 பேர் கும்பகோணத்தில் செத்தாங்களா இல்லையா? அதனால் அந்த அம்மா ராஜினாமா பண்ணாங்களா? அதை குளிக்கிறத பார்த்ததுக்காக 100 பேர் செத்தான், இவன் கொழுத்து போய் குளிச்சதுக்காக ஒரு 100 பேர் செத்தான். இதை என்னுடைய பாணியில் சொன்னேன்னா. ஆக இப்படி பேசுவது என்பது மனசாட்சியோடு பேச வேண்டும். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் வந்து அராஜகம் செய்கிறார்கள், வெளிநடப்பு செய்கிறார்கள். இதே குட்காவை சட்டமன்றத்திலே திமுக உறுப்பினர் குட்கா எடுத்துகிட்டு போனார் காட்டுறது, இது பார்லிமெண்ட்லேயே அலௌடு. எனக்கு தெரியும் அண்ணன் மதியழகன் அவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இட்லி விலையெல்லாம் ஏறி போச்சு, ஹோட்டலில் இருக்கிற இட்லியை வாங்கிட்டு போய் சபாநாயகர் கிட்ட காட்டினார், சபையிலே காட்டினார், இட்லி இழைச்சி போச்சு, இவ்வளோ பெரிய இட்லி இவ்வளோ இழைச்சி போச்சுன்னு அன்றைக்கி 1963 சட்டசபையில் காட்டினவர் தான் மதியழகன். இந்த மாதிரி பலதை பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாலையும் நான் பார்த்துருக்கேன், கொண்டாந்து காட்டுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா. ஆனால் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை உள்ளே கொண்டு போனார்கள் என்பதற்காகவே அவர் சஸ்பெண்ட் கூட பண்ணல, பதவி நீக்கம் செய்வதற்கே உரிமை குழுவிலே முடிவெடுத்து ஏறத்தாழ 20-30 எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்களுடைய பதவியை பறிப்பதற்கே நடவடிக்கை எடுத்தார். நல்ல வேளையாக நீதிமன்றத்தை திமுக நாடி அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி காப்பாற்றப்பட்டது. இதையெல்லாம் செய்துவிட்டு சட்டசபையில் எங்களை பேச உடனே போய் சொல்கிறார். இப்போ கூட நாளைக்கு 4 மணிக்கு சட்டசபை இருந்து வந்து பேசட்டும், தைரியமாக சந்திப்பதற்கு எங்கள் தலைவர் தயாராக இருக்கிறார். ஆகவே இதோடு எடப்பாடி நிறுத்தி கொண்டு ஒழுங்காக அரசியல் செய்தால் நாங்களும் அரசியல் பண்ணுவோம், இல்லை என்றால் அவர் போகிற வழியிலே அவரை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். சார், எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை என்னன்னா, முதலமைச்சர் தற்போது வரை கள்ளக்குறிச்சி பார்க்கல, துறை சார்ந்த அமைச்சரும் இது வரைக்கும் கள்ளக்குறிச்சியில் போய் மக்களை சந்திக்கலைங்கிறது தான் கோரிக்கையாக இருக்குது. அதே போல் சிபிஐ விசாரணைக்கு திமுக ஏன் தயங்குதுன்னு சிபிஐனுடைய லட்சத்தில் தான் நான் சொன்னேங்க, 570 கோடி கண்டுபிடிக்கப்பட்டு கொடுத்து 8 வருஷம் ஆகுது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. 1 ரூபா 2 ரூபா 570 கோடி, இட் இஸ் அ கோர்ட் ஆர்டர், டைரக்ஷன் ஆஃப் தி கோர்ட்டு. அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, எடப்பாடிக்கு இந்த குட்கா கேஸில் சிபிஐ போட்டதை இதுவரையில் என்ன நெட் ரிசல்ட் வந்தது?
சிபிசிஐடி மேல சந்தேகப்படுவதற்கு என்ன காரணம்? மாநில அரசு கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை விசாரணை தானே எடப்பாடியே விடுதலை செய்யப்பட்டார். நான் போட்ட கேஸில் அது தப்பு தப்பாக பிரித்து பேசுகிறார் எடப்பாடி. நான் வாபஸ் வாங்கிட்டேன், சத்தியமாக வாபஸ் வாங்குகிற பரம்பரையில் நான் வரவில்லை. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் எந்த கேஸும் வாபஸ் வர கிடையாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்தது, இவர் தான் போய் ஸ்டே வாங்கினார் சிபிஐ விசாரிக்கூடாது. அப்பொழுது அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது நானும் சொன்னேன், சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்கிறாரு, எனக்கும் வேண்டாம் அப்படின்னு. ஸ்டேட் போலீஸே விசாரிக்கணும்னார். அதை விசாரித்து நீதிபதி தமிழ்நாட்டு போலீஸும் ஒழுங்காக நடத்துன்னு சொல்லி அவர் க்ளீன் சீட்டு கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தார், பாரதி வேண்டுமானால் இந்த வழக்கை தொடரலாம் அப்படின்னு கொடுத்தார். எதுக்காக அது சொல்கிறேன்னா, அவருடைய அவருக்கு சாதகமாக வந்தால் போலீஸை நம்பலாம். அவர் தான் போலீஸ் அமைச்சர், அவர் கீழே வேலை செய்கிற அதிகாரி தான் சாங்ஷனே கொடுக்குறார். அந்த அதிகாரி தான் விசாரித்தாங்க, அதிலே அவர் விடுவிக்கப்பட்டாரா இல்லையா? உண்டா இல்லை சொல்லட்டோம் எடப்பாடி, இல்லை நான் பத்திரம் மாற்றி தங்கம் ஆகினால் விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த போலீஸ் அதே போலீஸ் தானே இன்னும் இருக்கு? நாங்கள் புதுசாக என்ன ஆள் எடுத்து பட்டாளத்துக்கு ஆள் எடுத்தோமா? அன்றைக்கி இருந்தால் இன்னும் அதிகாரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் செய்து நிர்மலா சீதாராமன் திமுகவுக்கு இருக்குன்னு சொன்னாலோ அந்த அடிப்படையில் நான் சொன்னேன். பாஜக தலைவர் அவர் எப்படி பண்றாருன்னு பார்ப்போம், அவருக்கு என்ன அதிகாரம். இந்த ராஜ்பவன் என்பது பிஜேபியினுடைய ஹெட் குவார்டர், கமலாலயத்துக்கு அடுத்து கமலாலயம், பெரிய கமலாலயம், அது சின்ன கமலாலயம். சார், இந்த துறை சார்ந்த அமைச்சரும் முதல்வரும் அந்த பகுதியில் செல்லலை அப்படின்னு சொல்லி பொதுமக்களே கேட்குறாங்க. போக போகிறாங்க, ஏங்க தலை மூக்க உதயநிதி போனார், அமைச்சர்கள் போனார்கள், எல்லோரும் போயிருக்காங்க. இப்போ சட்டமன்றம் நடத்திட்டுருக்கு, நிச்சயமாக போவார், ஓடி 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 வருங்க. எங்கள் தலைவர் மக்களை களத்திலே சந்தித்து பழக்கப்பட்டவர், காலையிலும் சாலை மாலையிலும் சட்டமன்றம் நடக்குது, அதுக்குரிய காங்கிரீட்டான வேலைகள்லாம் செஞ்சுட்டு நிச்சயமாக போக முடியும். எம்டி ஹேண்டடாக போக முடியாது சார். கேட்குற கேள்விக்கு அங்கே பதில் சொல்லணும்ல, என்ன நடவடிக்கை எடுத்துக்க என்னன்றதை போகணும்ல, அதெல்லாம் செட்ரேட் பண்ணிட்டு போவார். நிச்சயமாக பயப்படக்கூடியவர்கள் நிச்சயமாக போவார். 2023 22 பேர் இறந்தாங்க விழுப்புரம் மாவட்டத்தில், இப்போ 24 இது தொடர் நிகழ்ச்சியாக இருக்கு. தொடர் நிகழ்ச்சி இப்ப இல்லைங்க, 1938 இருந்து இந்தியா பூரா நடந்தது. போன வருஷம் மொத்தம் 6000 பேர் இந்தியா பூரா செத்துருக்காங்க. அதில் உத்தரப்பிரதேசம் பிஜேபியில் ஆளுகிற உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் 200 பேர் பட்டவங்க 2023 கூட செத்துருக்காங்க. அங்கே சிபிஐ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சிபிஐ விசாரணை ஏற்கனவே ஒரு அனுபவம் பட்டிருக்கோம். அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை. உடனே சீஃப் மினிஸ்டர் வந்து கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டார், போலீஸ் ஆஃபீஸர் நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லிட்டார். தொடர் கண்காணிப்பில் தாங்க இந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு. இத்தனை பேர் மேலே குண்டாசில் ஆக்ட் பண்ணிருக்காரு, புள்ளிவரத்தோடு இருந்தாங்க. சட்டசபையிலே தலைவர் அவர் படித்தார். விழுப்புரத்துக்கு பிறகு எத்தனை பேர் குண்டாசில் போனாங்க, எத்தனை லிட்டர் கை சாராயம் கைப்பற்றப்படுது, அதையெல்லாம் எப்படி அழித்திருக்கிறார்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரோம் கெனாட் பி பில்ட் ஆன் சிங்கிள் டே. வேற தாழ 60-70 வருஷமாக இருக்கிற ஒன்றை ஒரே நாளில் மாற்றிட முடியாது. தவறு நடந்திருக்கிறது, அதுக்குரிய தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்ந்தவர்களுக்கு சத்தம் செய்யப்பட்டிருக்காங்க, எடுக்க முடியும். என்ன பண்ண முடியும், என்ன எடுக்கணும்னு நீங்க சொல்லுங்க. கண்காணிப்பு அவர் செஞ்சார் தான் சத்தம் பண்ணால், அது மட்டும் இல்லை ஏடிஜிபியாக பண்ணியிருக்காங்க, காத்திருப்போர் பட்டம் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா கோர்ட்டுன்னு ஒன்று
எந்த ஆக்ஷனும் வந்து நம்ம ஆர்பிட்ரியாக எடுக்க முடியாது. நிச்சயமாக தீர்வு காணுவதற்குரிய அதுக்காக தான் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் குழு போட்டிருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு உங்களுக்கெல்லாம் தெரிய போகுது. அதனுடைய அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்க. திமுக கூட்டணி கட்சிகளே துறை ரீதியான நடவடிக்கையை தாண்டி சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து தவறு செய்த காவலர்கள் மீது அதிக சட்ட ரீதியானது தான் கமிஷன் போட்டுக்கணும் சார். லீகல் ஆக்ஷன் கேன் பி டேக்கன் ஒன்லி அப்பான் தி ரிப்போர்ட் கிவன் பை தி ஜுடிஷியல் என்கொயரி. அந்த கமிஷன் போட்டிருக்க கமிஷனுடைய மேல் தான் எடுக்க முடியும். வந்து காவல்துறை தவறு செய்த காவல்துறையிலும் சேர்க்கணும். கூட்டணி கட்சி சொல்கிறத அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையா இல்லையான்னு விசாரித்தாலும் கமிஷன் போட்டிருக்கு. அதனால் ஆட்சி பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். நடவடிக்கை எடுக்கலாம், நீங்களே பார்த்து எழுதுங்க. நிச்சயமாக அது ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு எனக்கு தரும் சார். உங்கள் கூட்டணி கட்சி சார்ந்தவர்களே சரி, கல்லுக்கடைகளை விட்டால் அது போன்ற மரணங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றாங்க சார். விலையை தொடர்ந்து வராங்க அவருடைய அபிப்பிராயம் வந்து கள்ளச்சாராயம் விலை மலிவு விலையில் குடிக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன், 38 ஆரம்பிச்சிருது, ராஜாஜி காலத்துலேருந்து வருது. குஜராத் அவங்க சீஃப் மினிஸ்டர் முதல் முதல்ல இருக்கும்போது அவர் தான் கொண்டாந்து விட்டார். அவர் கொண்டாந்ததே இந்த மது விலக்கு போட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவர் கண்டுபிடிச்சதுதான் சேல்ஸ் டேக்ஸ். அது அவர் அந்த இந்த லாஸை சரி பண்ணுறது தான் சேல்ஸ் டேக்ஸ்னு ஒன்று கொண்டாண்டார். இன்றைக்கி அந்த சேல்ஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி வரலாம் போய் இந்தியாவில் பெரிய டேக்ஸ் ஆகிப்போச்சு. ஆனால் இன்னும் அது ஒழியில் சாராய ஒழியில் இது வெளிப்படையாக எல்லோரும் ஒத்துக்கணும். எம்ஜிஆர் பாணியில் சொல்லணும்னா திருட்டை ஒழி திருடனாய் பார்த்து திருட்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னார்ல. அதுபோல் குடியே குடிக்கிறவன் மாறாவிட்டால் குடியை மாற்ற முடியாது. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு சாத்தியமா என்ன அது நான் சொல்ல முடியாது. இப்போதைக்கு அப்படி ஒரு கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்ததுன்னா அரசு முடிவெடுக்கும்.